ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா த்ரீ சிக்ஸ்டி ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய பக் புக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பக் பூஸ்டர் சொல்லலாம் இந்த ரேட்டுக்கு இது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுரூவா அந்த ரேஞ்சு தான் வந்தது ஆனால் வந்து இதோடய ஒர்த்தபல் பார்த்திங்கன்னா ரொம்ப மதிக்க முடியாத ஒரு வர்த்தவன் சொல்லலாம் ஸோ அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்சன் கொடுக்கும் ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பர்பஸையும் நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கனெக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ சாதாரணமாக நம்ம பார்த்தா அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த சார்ஜ் கண்ட்ரோலில் விட கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த கனெக்டர்னு சொல்லலாம் ஸோ ஈஸியாக உங்களால் ரெண்டு ஒயர் வந்து தனி தனியாக ஈஸியாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃபுக்கான பவர் பட்டன் ஸோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான பவர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இன்புட்டுக்கான கொடுக்கக்கூடிய இடம் பக்கத்தில் ஒரு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கெப்பாசிட்டர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெஸ்டன்ஸ் விலைக்காக கொடுத்துருக்காங்க இதில் அவுட்புட்டுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு பக் பூஸ்டர் பார்த்துருந்தோம் இல்லையா அதில் வந்து சிங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ரீ செட் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரீ செட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் ரெண்டு ஃப்ரீ செட் எதுக்காகனா ஒன்று வந்து ஓல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு வந்து கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இது ஸோ இது ரெண்டு ஃப்ரீ செட்டை வச்சு உங்களால் என்ன வோல்டேஜ் வரைக்கும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதையும் நம்ம பார்த்துலாம் ஸோ அது மட்டும் இல்லை இதில் போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து மாஸ் ஃபெட்னு சொல்லுவாங்க ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஃபெட் தெரியும் ஸோ இந்த ஃபெட் வந்து ஐஆர்எஃப் பி அப்படின்னு சொல்லுவாங்க மூவாயிரத்தி அறநூற்றி ஏழு அப்படின்ற நம்பரில் வந்து இது உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பர் வந்து எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத வந்து இதோட கண்ட்ரோல் இந்த மொத்த சார்ஜ் கண்ட்ரோலோட ஆம்ஸ் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு டுவெண்ட்டி ஆம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆம்ஸ் வந்து உள்ளே இருக்குது இல்லையா அதோட ஆம்ஸ் மட்டும் எண்பது ஆம்ஸ் சொல்லியிருக்காங்க எழுபது வாட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோடு உள்ளே போட்டிருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து வீணாகுது சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆனால் டொன்சி ஆம்ஸ்க்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஆம்ஸ்க்கான ஃப்ரீ செட் தான் மற்றது எல்லாமே வந்து இப்போ டுவெண்ட்டி ஆம்ஸ்க்காக தான் அவங்க வந்து இதில் செட்டப்பே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐசி மூலிமா தான் மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுது என்ன வார்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரீ செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இதுக்கான சிக்னல்ஸை வந்து ஸோ இந்த மாஸ் சிக்னல்ஸை வந்து இந்த இருந்து தான் வந்து உள்ளே போகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா ஒரு டைவெர்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வரக்கூடிய வேல்டு வந்து டைவெர்ட் பண்ணி அவங்க வந்து அவுட் புட்டை வெளியில் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து அவுட்புட் ரேஞ்சில் வந்து அதை கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளான ஒரு போர்டு ஸோ இது வந்து நிறைய பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு வீடியோஸ்லையும் பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை வந்து பல விஷயங்கள் செய்யலாம் இது எல்லாமே நம்ம வருஷத்தில் ஒரு ஒரு வீடியோஸை நம்ம அடுத்து எடுத்து பார்க்குறோம் ஸோ இதோட ஆம்ஸ் ரேட்டிங் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆம்ஸ் ரேட்டிங் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க இந்த இன்புட்டில் உங்களால் ஆறு ஓல்ட்லேருந்து நாற்பது ஓல்ட் வரைக்கும் உள்ள இன் கொடுக்கலாம் ஸோ அவுட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஓல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று செக் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோஸில் ஒன்று ஒன்று நம்ம செக் பண்ணி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன் பாயிண்ட் டூ வோல்ட்லேருந்து முப்பத்தி ஆறு வோல்ட் வரைக்கும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு சோலார் பேனல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டில் இருக்குது நாங்கள் டோல் ஓல்டில் எப்படி மற்ற பல பேர் கட்டந்திங்களா அதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும் ஸோ எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலில் வாங்க முடியாதவங்க இதை வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அதையும் நம்ம அடுத்த அடுத்த வீடியோஸில் நம்ம தொடச்சா தொடங்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த வீடியோஸில் நீங்கள் தொடச்சா பார்க்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யுரியசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்டி ஃபோர் ஓல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டோல் ஓல்ட்டு கன்வே பண்ணுது இல்லையா ஸோ அதில் லாஸ் உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு அக்யுரஸியாக கரெக்டாக கொடுத்துடும் மீதி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இது முந்நூறு வாட்ஸுக்கான ஒரு போர்டு ஓகேங்களா இதில் நீங்கள் கொடுத்து இன்னும் கொடுத்து அவுட்டு ஸோ முந்நூறு வாட்ஸ்க்கான போர்டு வாட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதுன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸ் வந்து எப்படி கால்குலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு பேட்டரியோ இல்லை ஒரு சோலார் பேனில் அதோடய வாட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சோலார் பேனில் கூட வாட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ பேட்டரியில் வந்து வாட்ஸ் போட்டிருக்காது இல்லையா வாட்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயம் இல்லையா இதுலேயும் நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு வாட்ஸ்னால் நீங்கள் இருக்கக்கூடிய இருக்க இதில் கொடுக்கக்கூடிய ஆம்ஸ் ரேட்டையும் ப்ளஸ் வோல்டேஜ் நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வாட்ஸ் ஸோ அந்த வாட்ஸ் தான் நீங்கள் என்ன வாட்ஸ் கொடுக்கணுன்னா முந்நூறு வாட்ஸ் இருக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதில் எந்த ஆம்ஸ் வேணும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் பன்னெண்டு வோல்ட்டு கொஞ்சம் அதிகமான ஆம்ஸ் இருக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கொஞ்சம் ஆம்ஸ் கம்மியாக இருக்கலாம் ஸோ அது நீங்கள் எப்படி ஒன்றா வந்து இதில் என்ன கொடுத்து நீங்கள் இதில் அவுட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் இதோட ஃபுல் செட்டப் பண்ணுறது ப்ளஸ் இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இதை வச்சு என்னென்ன கனெக்ஷன் பண்ண முடியும் இதை வச்சு நம்ம என்னென்னலாம் மேக் பண்ண முடியும் நமக்கு எந்தெந்த பர்பஸில் வந்து இதை யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோஸ் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அதை போட்டிருக்கோம் ஸோ தமிழில் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி கண்ட்ரோலர்லாம் வச்சு யாருமே வந்து வீடியோஸ் போடலை நம்ம தான் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வச்சு பல விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடச்சி வீடியோஸில் எடுத்து எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்